Hi friends, இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி வாழைக்காய் வறுவல். அதுக்கு தேவையான பொருட்கள் வாழைக்காய் ஒன்று எடுத்து நல்லா தோல் சீவி வச்சுருக்கேன், 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சோம்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, கரம் மசாலா 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை கொஞ்சம். வாழைக்காய் வந்து உங்களுக்கு பிடித்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணலாம், ரெக்டாங்கிள் மாதிரி கட் பண்ணலாம், ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணலாம், மீன் பீஸ் மாதிரியும் கட் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து மீன் பீஸ் மாதிரி கட் பண்ண போகிறேன். ஃபிஷ் கட்டிங் வந்து நீங்கள் வந்து இப்படி க்ராஸாக போடணும். தடி பார்த்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக போட்டிங்கன்னு சொன்னால் வெந்த பிறகு உங்களுக்கு வந்து கிளறும் போது கட்டாயிடும். ஸோ நான் காமிச்ச அந்த தடிமனுக்கு கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ க்ராஸாக போடுறீங்களோ அவ்வளோ க்ராஸாக உங்களுக்கு வந்து அந்த மீன் ஷேப் வரும். இது காய் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வருது. இன்னுமே கூட நீங்கள் எப்படி க்ராஸாக போட்டிங்கன்னு சொன்னால் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ண பீஸஸை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 விசில் விடுங்க போதும். கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி அளவு மட்டும் பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஊற்றுறேன். ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இப்படி குளிக்க விடுங்க. அந்த மஞ்சப்பொடி உப்புலாம் அதில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற மாதிரி, இல்லை கை வச்சு கூட நீங்கள் அதை நல்லா கலக்கி விடலாம். ஓரளவு கலக்கி விட்டுருக்கேன். குக்கரில் தான் வேக வைக்கணுமா அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது, நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கூட போட்டு வேக வச்சுக்கலாம். என்னென்னா அது 1/2 பாயில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இது 1 விசில் எடுத்து நீங்கள் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் குக்கரில் போட்டிருக்கேன். குக்கர் விசில் வரதுக்குள்ளார நம்ம என்ன செய்யலான்னு சொன்னால், இந்த பூண்டு, இஞ்சி, கறிவேப்பிலை தவிர இது எல்லா ஐட்டம்ஸும் போட்டும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட் மாதிரி. மிளகாத்தூளெல்லாம் கூட உங்களுக்கு அரைக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும், அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து அந்த சோம்பு, பூண்டு, இஞ்சி அளவு குறைவாக இருக்குது, மிக்சியில் சுற்றும் போது உங்களுக்கு சரியாக அரையாது. ஸோ இது ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே போட்டு நான் வந்து கிரைண்ட் பண்ணுறேன். உப்பு வந்து நம்ம 1 பிஞ்ச் தான் போட்டிருந்தோம், இப்போ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 வாழைக்காய்க்கு தேவையான அளவு பெருங்காயத்தூளும் போட்டுருவேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்திருக்கு, வாழைக்காய் எப்படி வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். வாங்க எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனை ஹீட் பண்ணி தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது கறிவேப்பிலை சேர்த்துருங்க. கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துடலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க.
பேஸ்ட் அரைக்கும் போது தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக விட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் இன்றைக்கி அரைச்சேன். ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ வாழைக்காய் ஒவ்வொன்றா எடுத்து இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த சைட் மசாலா வந்து அடியில் நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த மசாலாவை மேலே வாழைக்காவோட மேலே போட்டு விட்டுட்டு நீங்கள் லைட்டாக அதை திருப்பிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் தூக்காச்சுனாலே போதும், உங்களுக்கு அந்த மசாலா அதில் நல்லா இறங்கிடும். திருப்பும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்புங்க. பாருங்கள், உடையாமல் திருப்பி விட்டுருக்கேன். ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருக்கட்டும். ஃப்ளேம் என்ன கொஞ்சம் ஏற்றிக்கோங்க, இல்லை சிம்லேயே இருந்தால் கூட பரவாயில்ல, பட் ஒரு லிட் போட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு முடிவீங்க. பார்க்குறதுக்கு வாழைக்காய் மாதிரியே இல்லை, ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்குது. போதும், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. நம்ம போட்ட மசாலா வந்து ஃபுல்லாக அதில் இறங்கியிருக்கு. எப்போவுமே வேக வச்ச காயில் மசாலா தடவிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு பதில், இப்போ நான் செஞ்சேன் இல்லைங்களா, எண்ணெய் விட்டுட்டு மசாலாவை அதில் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காயை போடும்போது அந்த மசாலா இதில் நல்லா ஒட்டிட்டு அதோடய டேஸ்டெல்லாம் இதில் இறங்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் வந்து ரசம் செஞ்சேன். ரசத்துக்கு இது வந்து நல்ல ஒரு காம்பினேஷன். வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.